அதானி குடும்பத்தினுடைய பங்குகள் எவ்வளவு பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றன என்பதை ஹிடன்பர்க் ஆய்வறிக்கை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அதானி குடும்பத்தினுடைய 7 நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை விலையேற்றத்தை உயர்த்தி காட்டி வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்காக மிகப்பெரிய குற்றச்சாட்டை அதன் மீது வைத்தது. அதானி குடும்பத்தின் 13 நிறுவனங்களின் மீது நாங்கள் விசாரணையை மேற்கொள்ளுகிறோம் என்று உச்சநீதிமன்றத்திலே செபி அமைப்பு தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்றமும் அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டிருந்து அதன் மீது விசாரணைகளும் நடந்து வந்த நிலையில்தான் அதனுடைய விளக்கங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அவர்கள் என்ன விசாரித்தார்கள் என்று இன்னும் வெளியிடப்படவில்லை. அதற்கு காரணம், அதானி குடும்பத்தினுடைய முறைகேடுகளான நிறுவனங்களோடு செபி அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற மாதவி புச்சும் அவருடைய கணவர் தவல் புச்சும் தங்களுடைய முதலீடுகளை பங்கீடு செய்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய காரணமாகத்தான் அதானி குடும்பத்தின் முறைகேடுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று ஹிடன்பர்க் நிறுவனம் இந்த அறிக்கையிலே கூறியிருக்கிறது. செபி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புச் என்பவர் ஏற்கனவே வந்து அவர் தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே 2022 அவரை கௌதம் அதானி அவர்கள் நேரடியாக போய் சந்தித்தார். இந்தியாவிலே அதானியினுடைய துறைமுகங்கள், அதானியினுடைய ஏர்போர்ட்டுகள், அதானியினுடைய பங்கீடுகள் என்பது முக்கால்வாசி இந்தியாவை வளைத்து விட்டது. அதானி என்கின்ற பெயருக்கு எதிராக ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாலோ குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. அதானியினுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவுக்கே தெரிந்த ஒன்று. நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி தான் அதானியினுடைய வளர்ச்சி. மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை வருவதற்கும் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கும் அதானிக்கும் அம்பானிக்கும் பங்கு உள்ளது என்பது இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு விஷயம். அதானி இந்தியாவினுடைய சொத்துக்களை தனதாக்கி கொண்டிருக்கிறார். உலக நாடுகளில் இருக்கிற பத்திரிகைகள் அதை கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய பத்திரிகைகள், கோதி மீடியாக்கள் மோடிக்கு எதிராகவோ அதானிக்கு எதிராகவோ எதுவும் வாய் திறக்கவில்லை. இந்த சூழலில் தான் ஹிடன்பர்க் என்கின்ற அமெரிக்காவைச் சேர்ந்த பத்திரிகை தொடர்ந்து இதை அம்பலப்படுத்தி வருகிறது. இந்தியா என்ன மாதிரியான எதிர்ப்புகளை இதை காட்ட தயாராக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம். அதானி குடும்பத்தின் பங்குகள் 17% சரிவை சந்தித்துள்ளன. நரேந்திர மோடி அவர்களுடைய நெருங்கிய நண்பராகவும் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்களால் A1 என்று அழைக்கப்பட்ட அதானி குடும்பத்தினுடைய பங்குகள் இப்பொழுது மிகப்பெரிய சரிவை சந்தித்திருக்கின்றன. ஹிடன்பர்க் அறிக்கை ஏற்படுத்திய தாக்கத்தால் நேற்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை விட்டு இன்று பங்குச்சந்தைகள் தொடங்குகிற பொழுது அதானி குடும்பத்தினுடைய பங்குகள் சரிவை சந்திக்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. அது எதிர்பார்க்கப்பட்டதைப் போலவே 17% பங்குகள் இன்று சரிவை சந்தித்துள்ளன. அமெரிக்காவைச் சேர்ந்த ஹிடன்பர்க் ஒரு நிதி ஆய்வு நிறுவனம். இந்த ஹிடன்பர்க் என்கின்ற பத்திரிகையின் பெயர் இந்தியா முழுவதும் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பரபரப்பாக பேசப்பட்டது. காரணம், நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சியை தாங்கி பிடிக்கிற அல்லது நரேந்திர மோடி அவர்கள் தாங்கி பிடிக்கிற அதானி குடும்பத்தினுடைய பங்குகள் எவ்வளவு பெரிய மோசடியில் ஈடுபட்டிருக்கின்றன என்பதை ஹிடன்பர்க் ஆய்வறிக்கை உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்டியது. அதானி குடும்பத்தினுடைய 7 நிறுவனங்கள் தங்களுடைய பங்குகளை விலையேற்றத்தை உயர்த்தி காட்டி வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்காக மிகப்பெரிய குற்றச்சாட்டை அதன் மீது வைத்தது. கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்த ஆய்வறிக்கை ஹிடன்பர்க் வெளியிட்ட உடனேயே உலகத்தின் பணக்காரர்கள் பட்டியலில் 3வது இடத்தில் இருந்த கௌதம் அதானி 30வது இடத்திற்கு 1 மாத இடைவெளியிலே சரிந்து போனார். கிட்டத்தட்ட 12.6 லட்சம் கோடி ரூபாயை இழப்பை சந்தித்தது அதானியினுடைய குடும்பம். மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் இன்று பிரதமராக 3வது முறையாக வந்திருக்கிறார். இந்த கால இடைவெளியிலேயே அதானி குழுமம் 30வது இடத்திலிருந்து கௌதம் அதானி உலக பணக்காரர் பட்டியலில் 12வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். கிட்டத்தட்ட 18 மாதங்கள் கழித்து ஹிடன்பர்க் நிறுவனம் மீண்டும் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு முன்பு இந்தியாவில் ஏதோ ஒன்று பெரிதாக நடக்கப் போகிறது என்று ஒரு ட்வீட்டை போட்டார்கள். அப்பொழுதே இந்தியாவில் அது ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்ற ஒரு பேசுபொருளாக மாறியிருந்தது. அதைத் தொடர்ந்து செபி அமைப்பினுடைய தலைவர்
மாதவி புச்சி என்பவரும் அவருடைய கணவர் தவல் புச்சி என்பவரும் அதானியினுடைய முறைகேடாக இயங்கக்கூடிய நிறுவனங்களில் தங்களுடைய பங்குகளை வைத்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை வெளியிட்டது. இந்த செபி நிறுவனம் அதானி குடும்பத்தினுடைய முறைகேடுகளை விசாரித்து வரக்கூடிய நிறுவனம். குறிப்பாக 2020 அதானி குடும்பத்தினுடைய பங்குகளில் வெளிநாட்டு முதலீடுகள் அதிகமாக இருக்கிறது, அதிலே மிகப்பெரிய ஊழல்கள் நடக்கிறது என்று சொல்லி 14-20% பங்குகளில் வெளிநாட்டு முதலீடுகள் இருக்கிறது என்கிற அதானி குழுமத்தின் 13 நிறுவனங்களின் மீது நாங்கள் விசாரணையை மேற்கொள்ளுகிறோம் என்று உச்சநீதிமன்றத்திலே செபி அமைப்பு தெரிவித்திருந்தது. உச்சநீதிமன்றமும் அந்த விசாரணையை ஏற்றுக்கொண்டிருந்து அதன் மீது விசாரணைகளும் நடந்து வந்த நிலையில்தான் அதனுடைய விளக்கங்கள் இன்னும் வெளியிடப்படவில்லை. அவர்கள் என்ன விசாரித்தார்கள் என்று இன்னும் வெளியிடப்படவில்லை. அதற்கு காரணம், அதானி குடும்பத்தினுடைய முறைகேடுகளான நிறுவனங்களோடு செபி அமைப்பினுடைய தலைவராக இருக்கிற மாதவி புச்சும் அவருடைய கணவர் தவல் புச்சும் தங்களுடைய முதலீடுகளை பங்கீடு செய்து வைத்திருக்கிறார்கள். இதனுடைய காரணமாகத்தான் அதானி குடும்பத்தின் முறைகேடுகள் இன்னும் வெளியிடப்படவில்லை என்று ஹிடன்பர்க் நிறுவனம் இந்த அறிக்கையிலே கூறியிருக்கிறது. செபி நிறுவனத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய மாதவி புச்சி என்பவர் ஏற்கனவே வந்து அவர் தலைவராக பொறுப்பேற்ற உடனேயே 2022 அவரை கௌதம் அதானி அவர்கள் நேரடியாக போய் சந்தித்தார். இந்தியாவிலே அதானியினுடைய துறைமுகங்கள், அதானியினுடைய ஏர்போர்ட்டுகள், அதானியினுடைய பங்கீடுகள் என்பது முக்கால்வாசி இந்தியாவை வளைத்து விட்டது. அதானி என்கின்ற பெயருக்கு எதிராக ஒரு களங்கத்தை ஏற்படுத்தினாலோ குற்றச்சாட்டுகளை முன்வைத்தாலோ பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. கடந்த ஆண்டு ஜனவரியிலே ஹிடன்பர்க்கு இந்த அறிக்கையை வெளியிட்டிருந்த போது அதானி குழுமத்தின் மீதான முறைகேடுகளை அம்பலப்படுத்தி இருந்த போது அப்பொழுது காங்கிரசினுடைய நாடாளுமன்ற உறுப்பினராக வயநாடு தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த ராகுல் காந்தி அவர்கள் அதானியை வெளிநாடுகளுக்கு அழைத்து சென்று விமானங்களிலே அழைத்து சென்று அவரை அறிமுகம் செய்து வைத்து வெளிநாடு முதலீடுகளை அவருக்கு பெற்றுத்தந்தது யார் என்கின்ற ஒரு புகைப்படத்தை நாடாளுமன்றத்திலே காட்டினார். அதிலே நரேந்திர மோடி அவர்களும் கௌதம் அதானி அவர்களும் ஒன்றாக விமானத்திலே பயணிக்கிற அந்த படம், அந்த படத்தை நாடாளுமன்றத்தில் எடுத்து காட்டியதும் இந்த ஹிடன்பர்க்கினுடைய அறிக்கையின் மூலம் இந்தியாவில் ஏற்பட்ட கொந்தளிப்புகளும் கேள்விகளுக்கும் பயந்து ராகுல் காந்தி அவர்களையே ஒரு வழக்கிலே அவருடைய நாடாளுமன்ற உறுப்பினருடைய பொறுப்பையிலிருந்து அவரை விலக்க செய்கிற ஒரு தீர்ப்பையே பெற்றுத்தந்தது பாரதிய ஜனதா கட்சி. ராகுல் காந்தி அவர்கள் தன்னுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் பதவியை இழப்பதற்கு காரணமாக இருந்தது அதானியினுடைய அந்த புகைப்படம், அதானியும் நரேந்திர மோடி அவர்களும் இருக்கிற அந்த புகைப்படம். அந்த அளவுக்கு அதானிக்கு எதிராக யாராவது செயல்பட்டால் அது பாரதிய ஜனதா கட்சிக்கும் மோடி அவர்களுக்கும் வெறுப்புணர்வை ஏற்படுத்திவிடும். செபி என்கின்ற அமைப்பும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டிலே தான் இருந்திருக்கிறது. அதனால்தான் செபியினுடைய தலைவர் இந்த முதலீடுகளை அதானி குழுமத்தில், அதாவது அதானியினுடைய அண்ணன் வினோத் அதானி அவருடைய பங்குகளை பெர்முலா, மொரிஷியஸ் போன்ற நாடுகளிலே நிறுவனங்களிலே நடத்தி வருகிறார். அந்த நிறுவனங்களில் தவல் புச்சும் மாதவி புச்சும் பங்கீடுகளை செய்திருக்கிறார்கள் முறைகேடாக என்கின்ற தகவலை இன்று வெளியிட்டிருக்கிறது. இவர்கள் தரப்பிலே 2015 செய்யப்பட்ட முதலீடுகள், அந்த முதலீடுகள் 2015 அவர் செய்யப்பட்ட முதலீடுகளை மாதவி புச்சும் அவருடைய கணவரும், 2017 செபியினுடைய முழுநேர பொறுப்பாளராக மாதவி புச் நியமிக்கப்பட்டவுடன் அவர் என்ன செய்திருக்கிறார் என்றால், அவர் மீது அவருடைய கணக்கிலே இருந்த அந்த பங்குகளை அவருடைய கணவரனுடைய பங்குக்கு மாற்றி இருக்கிறார்கள். அவருடைய பெயரிலே அதை மாற்றிவிட்டார்கள். பிறகு அவரே செபியினுடைய தலைவராக இருக்கிற பொழுது அதானி குடும்பத்தின் மீதான முறைகேடுகளை எப்படி விசாரிக்க முடியும்? உச்சநீதிமன்றத்திலே இவர்கள் ஆய்வறிக்கை செய்து ஹிடன்பர்க் சொல்வதைப் போல எதுவும் நடக்கவில்லை, நாங்கள் விசாரித்து விட்டோம் என்று ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தார்கள். அந்த உச்சநீதிமன்றமும் அவர்கள் நியமித்த அந்த குழுவினுடைய அறிக்கையை ஏற்றுக்கொண்டு இனிமேல் அதானி குடும்பத்தின் மீதான முறைகேடுகள் தொடர்பாக விசாரிக்க வேண்டிய தேவையில்லை, வேறு மனுக்கள் மீது விசாரணை தேவையில்லை என்று அதை நிறுத்திவிட்டார்கள். இப்பொழுது அந்த பிரச்சனை மீண்டும் விஸ்வரூபம் எடுத்திருப்பதற்கு காரணம், இந்த முறைகேடுகளை விசாரிக்காமல் விட்டதோ அல்லது அதானி குழுமத்தின் மீதான முறைகேடுகளை உச்சநீதிமன்றம் எடுக்காமல் போனதற்கோ செபிதான் காரணம். யார் குற்றச்சாட்டில் ஈடுபட்டிருக்கிறார்களோ அவர்களிடமே விசாரணையை கொடுப்பது,
அப்படித்தான் செபியினுடைய தலைவர் மாதவி பூச்சி குற்றச்சாட்டில் ஈடுபட்டு இருக்கிறவர், அதானி குடும்பத்தோடு தொடர்பை வைத்திருக்கிறவர், வினோத் அதானியினுடைய நிறுவனத்தில் பங்குகளை வைத்திருப்பவர் என்கிற அந்த செய்தியை ஹிண்டன்பர்க் நிறுவனம் இப்பொழுது வெளியிட்டிருக்கிறது. இந்த குற்றச்சாட்டுகளை மறுத்துள்ள செபியின் தலைவர் மாதவி பூச்சி மற்றும் அவருடைய கணவர் தவல் பூச்சி இருவரும் கூட்டாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார்கள். அதிலே 2015 நாங்கள் வந்து சிங்கப்பூரிலே இருந்தபோது இந்த முதலீடுகளை செய்தோம், எங்களுடைய தனிப்பட்ட முறையிலே நாங்கள் சம்பாதித்த பணத்தை கொண்டு இந்த முதலீடுகள் செய்யப்பட்டது, ஹிண்டன்பர்க் வைக்கின்ற குற்றச்சாட்டுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை என்று அவர்கள் மறுத்திருக்கிறார்கள். அதானி குடும்பத்தின் சார்பிலே ஒரு செய்தி வெளியிடப்பட்டிருக்கிறது. அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால், கடந்த ஜூன் மாதம் 26 ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது ஹிண்டன்பர்க்கு. ஏனென்று சொன்னால் அதானி குடும்பத்தின் மீது முறையற்ற குற்றச்சாட்டுகளை வைத்திருக்கிறார்கள் என்று சொல்லி அதற்கு விளக்கம் கேட்டு அமலாக்கத்துறை சார்பிலே ஒரு சம்மன் அனுப்பப்பட்டது. அந்த சம்மனுக்கு இன்னும் விளக்கம் சொல்லாத ஹிண்டன்பர்க் நிறுவனம் இப்பொழுது புதிய குற்றச்சாட்டை எங்கள் மீது சுமத்தி உள்ளது என்று அதானி குடும்ப நிறுவனங்கள் சொல்லியிருக்கிறது. ஆனால் முதலீட்டாளர்கள் மத்தியிலே இது பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தும் என்பதை எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எடுத்து வைத்தார்கள். எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அடுக்கடுக்கான கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். அவர் என்ன கேள்விகளை முன்வைத்திருக்கிறார் என்றால், செபியின் நேர்மை மிகப்பெரிய அளவில் சமரசம் செய்யப்பட்டுள்ளது, இந்த விவகாரத்தை உச்சநீதிமன்றம் மீண்டும் ஒருமுறை தாமாக முன்வந்து விசாரிக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். ஏற்கனவே அதானி நிறுவனத்தின் மீதான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க வேண்டும் என்று சொன்ன போதும், ஏகப்பட்ட மனுக்கள் உச்சநீதிமன்றத்திலே போடப்பட்ட போதும் அந்த மனுக்கள் மீதான விசாரணையை செபியின் போக்கிலேயே விட்டது உச்சநீதிமன்றம். அதனால்தான் செபி அதை இந்த அளவுக்கு விசாரித்து இனிமேல் அதானி நிறுவனத்தின் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை என்று அதை உச்சநீதிமன்றமே கைவிடுகிற அளவுக்கு ஒரு அறிக்கையை தாக்கல் செய்திருந்தார்கள். இந்த நிலையிலே மீண்டும் இவர்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்திருப்பதால் அதை உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்குமா என்ற கேள்வியை அவர் முன்வைத்திருக்கிறார். அதோடு சேர்ந்து, நாடு முழுவதும் உள்ள நேர்மையான முதலீட்டாளர்கள் மத்திய அரசை கேள்வி கணைகளால் துளைத்து வருகின்றனர், செபி தலைவர் இன்னமும் பதவி விலகாதது ஏன்? முதலீட்டாளர்களின் இழப்புக்கு பொறுப்பேற்க போவது யார், பிரதமரா, செபி தலைவரா, அல்லது கௌதம் அதானியா என்கின்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார். இப்பொழுது வரை செபியினுடைய தலைவராக இருக்கிற மாதவி புச் இப்போது வரை பதவி நீக்கம் செய்யப்படவில்லை, அவர் ராஜினாமா செய்யப்படவில்லை. அது மீதான அழுத்தத்தை பாரதிய ஜனதா கட்சியும் கொடுக்கவில்லை. பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே வெளிநாட்டு நிறுவனங்களோடு சேர்ந்து இங்கே இருக்கின்ற எதிர்கட்சிகள் கூட்டு சதி செய்கிறார்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதானிக்கு எதிராக அவர்கள் எப்படி நடவடிக்கை எடுப்பார்கள்? காங்கிரஸ் சார்பிலேயும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போன்ற இந்தியா கூட்டணியுடைய கட்சிகளின் சார்பிலேயும் நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்கு இதை அனுமதிக்க வேண்டும் என்று கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது, பேசுபொருளாக மாறி வருகிறது. அதானியினுடைய வளர்ச்சி என்பது இந்தியாவுக்கே தெரிந்த ஒன்று. நரேந்திர மோடியினுடைய வளர்ச்சி தான் அதானியினுடைய வளர்ச்சி என்று மிகப்பெரிய அளவிலே பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி பொறுப்பை வருவதற்கும் 3வது முறையாக ஆட்சி பொறுப்பில் அமர்வதற்கும் பொருளாதார ரீதியாக பாரதிய ஜனதா கட்சி வலிமைப்படுத்தியதில் அதானிக்கும் அம்பானிக்கும் பங்கு உள்ளது என்பது இந்தியா முழுவதும் தெரிந்த ஒரு விஷயம். இந்தியாவை உலக நாடுகளில் எல்லா இடங்களிலும் அதானி மீதான பங்குகளை மட்டுமே வாரி கொடுத்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி, வாய்ப்புகளையும் வாங்கி கொடுத்திருக்கிறது. பொதுத்துறை நிறுவனங்களை அதானிக்கு தாரை வார்ப்பது, உலக நாடுகளில் இருக்கிற முதலீடுகளுக்கு அவருக்கு நேரடியாக வெளிநாட்டு பயணங்களின் மூலம் நரேந்திர மோடி அவர்களே தலையிட்டு பெற்றுக் கொடுப்பது என பல்வேறு முறைகேடுகளுக்கு பிரதமரும் துணை போயிருக்கிறார் என்பதைத்தான் எதிர்கட்சிகள் குற்றச்சாட்டுகளாக வைக்கின்றன. அதன் காரணமாக இப்பொழுது குற்றச்சாட்டப்பட்டுள்ள செபியினுடைய தலைவர் மீது எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் பாரதிய ஜனதா கட்சி தவிர்த்து வருகிறது. அதானி இந்தியாவினுடைய சொத்துக்களை தனதாக்கி கொண்டிருக்கிறார், உலக நாடுகளில் இருக்கிற பத்திரிகைகள் அதை கேள்வி கேட்க தொடங்கி இருக்கிறது. இந்தியாவினுடைய பத்திரிகைகள், கோதி மீடியாக்கள் மோடிக்கு எதிராகவோ அதானிக்கு எதிராகவோ எதுவும் வாய் திறக்கவில்லை. இந்த சூழலில்தான் ஹிண்டன்பர்க் என்கின்ற அமெரிக்காவைச் சேர்ந்த பத்திரிகை தொடர்ந்து இதை அம்பலப்படுத்தி வருகிறது. இந்தியா என்ன மாதிரியான எதிர்ப்புகளை இதை காட்ட தயாராக இருக்கிறது என்பதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. முதலீட்டாளர்கள் மத்தியிலே மிகப்பெரிய அச்சத்தை இது ஏற்படுத்தி உள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அந்த குற்றச்சாட்டை தான் வைத்திருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் என்கின்ற முறையிலே
இதை நான் நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். அவர்களின் குரலாக இருந்து நான் இதை முன்வைக்க விரும்புகிறேன். முதலீட்டாளர்களினுடைய இழப்புகளுக்கு பொறுப்பேற்கப் போவது யார் என்கின்ற கேள்வியை வைத்தார். அதன் ஏற்றார் போலவே இப்பொழுது அதானியினுடைய பங்குகள் சரிய தொடங்கி இருக்கிறது. 17% மேல் சரிவை சந்தித்திருக்கிறது. இதன் மீது மிகப்பெரிய அளவிலே மோசடிக்கு எதிரான விசாரணை, முறையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதனால்தான் அரசாங்கத்தின் சார்பிலே அப்படிப்பட்ட விசாரணைகள் சரியாக இருக்காது என்பதால் உச்சநீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று எதிர்கட்சிகளின் சார்பிலே கோரிக்கை வைத்திருக்கிறது. அதானியினுடைய அரசாங்கம், பாரதிய ஜனதா கட்சியினுடைய அரசாங்கம் என்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும், இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.